பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் எடப்பாடி பழனிசாமி தேர்வு நடைபெறாமல் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழை எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழை எடப்பாடி பழனிசாமி சற்று முன்னர் பெற்றுக் கொண்டார். அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனை எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு பூங்கொத்து கொடுத்து தற்பொழுது நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் OPS தரப்பில் இருந்து இதுகுறித்து மேல்முறையீடு செய்யப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையில் அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழை எடப்பாடி பழனிசாமி பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதனை வரவேற்று அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பூங்கொத்துகள் கொடுத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு தற்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து OPS மேல்முறையீடு செய்திருக்கிறார். அந்த மனு நாளைக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இதற்கிடையில் அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தற்பொழுது வெளியாகியுள்ளது. பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.